வணக்கம் நண்பர்களே. இந்த தொகுப்பு ரொம்பவே முக்கியமானது. சிவ தேடலில் உள்ளவர்களுக்கு மட்டும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறோம். இந்த இடத்துல கண்டிப்பாக அவர்களுக்கு இது பயன்படக்கூடிய பதிவாகத்தான் இருக்கும். ஏன்னா நமக்குள்ள நிறைய வினாக்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. ஆரம்பத்தில் பக்தி அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தில் ஆரம்பிக்கிறோம், அதாவது உருவ வழிபாடு பண்ண ஆரம்பிக்கின்றோம். அப்போ பார்த்திங்க அப்படின்னா உருவத்தில் இருக்கக்கூடிய இறைவன் மீது ஒரு அளவற்ற பக்தி கொள்கின்றோம். ஆனால் நமக்கு வழிகாட்டியவர்கள், நம்ம வாழ்ந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தான் நம்ம பக்தியும் இருக்கின்றது. அதிலெல்லாம் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. இப்போ அடிப்படையில் பக்தி அப்படிங்கிறது பார்த்தா நம்ம எது கேட்டாலும் சாமி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது ஒரு ரகம். அதுதான் பெரும்பாலும் எல்லா பக்கமும் இருக்குது. இன்னொரு பிரிவு பார்த்திங்க அப்படின்னா உண்மையான தேடல் அப்படிங்கிறது என்னன்னு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்குறவங்க. இன்னும் சொல்லப்போனால் ஞானம் பெற்றவர்கள் தன் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கும் விதமே வேறாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. நான் மீண்டும் சொல்வது, உங்களுக்கு ஒரு குருவை தேடுவதற்கு இது உந்துகோலாக இருக்கும் இந்த பதிவு அப்படிங்கிறது தான். நீங்கள் உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் குருவை தேடுங்க. அதுக்கான சின்ன தூண்டுகோல் மட்டும்தான் நான். சரி, இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நான் பலவாறு முயற்சி செய்தேன், இறைவனை காண்பதற்கு பலவாறு முயற்சி செய்தேன், ஆனால் என்னால் முடியவில்லையே அப்படின்னு நிறைய பேத்துக்குள்ள அந்த வினா இருக்கும். அப்போ நான் போகிற பாதை சரிதானா? அப்போ நான் இப்படி தான் பயணிக்கணுமா? எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு இல்லைங்களா? அதுக்கான ஒரு சின்ன விளக்கம் அதைத்தான் நம்ம பார்க்கறோம். ஒரு விஷயம் அடிப்படையில் நல்லா தெரிஞ்சுக்கணும். அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்பே கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பரம்பொருள் அப்படிங்கிறவரும் ஒருத்தர் தான், பரமாத்மா அப்படிங்கிறவரும் ஒருத்தர் தான். அதை நம்ம பலவாறாக வந்துட்டு எடுத்துக்கொள்கின்றோம். அவ்வளோதான் வித்தியாசம். அவரை உணர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்மையான அன்பு அப்படிங்கிறது இருந்தால் போதும். இந்த ஒரு வார்த்தை அல்லது இந்த ஒரு வாக்கியம் உங்களை மாற்றிடுமா அப்படின்னா, அதை இந்த இடத்துல நான் உங்களை மாற்றி ஆகணும், வேறு வழி இல்லை. அதற்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். அது எனக்கும் சேர்த்து தான். ஏன் சொல்கிறோம் ஐயா? வள்ளலாரை எடுத்துக்குங்க. அன்பு அப்படிங்கிறதுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிறார். உயிரினங்களை மட்டும் அவர் சொல்லலை, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு. அப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும், மரம் செடி தாவரம் எல்லாத்துக்குள்ளேயும் சிவத்தை கண்டவர் தான் நம்ம ஐயா வள்ளலார் அவர்கள் அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் என்ன? அன்பு, தூய அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்போ தூய அன்பு வரும்? எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ நமக்கு நல்லா தெரியும், சைவ நெறியை வளர்த்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். ஆதி காலம் முதல் இன்று வரை பார்த்தீங்கன்னா சைவ நெறி தலை தோங்க நிறைய பேர் அரும்பாடு பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாதத்தை எல்லாம் நாம் கழுவி அதை நாம் கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வளவு புனிதர்கள் அனைவருமே. ஆயிரம் பல்லாயிரம் பாடல்களை இறைவன் மீது பாடியுள்ளார்கள். எப்படி அவங்களுக்கு அந்த ஆற்றல் வந்தது? அவர்களும் இந்த புவியில் சாதாரணமாக உங்களையும் என்னையும் மாறி பிறந்தவர்கள் தானே. எப்படி அவர்களுக்குள்ள அந்த ஆற்றல் வந்தது அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா, இறைவனை காணக்கூடிய அந்த விடயம் நமக்கு கிடைத்து விடும். இப்போ சாதாரணமாக அந்த நால்வர்கள் எழுதினதாகட்டும், அல்லது நாயன்மார்கள் ஆகட்டும், இல்லை சித்தர்கள் பெருமக்கள் சிவனை பற்றி எழுதியவர்களாகட்டும், பல்லாயிரம் பாடல்களை பாடியுள்ளார்கள். அதையெல்லாம் நம்ம படித்தாலே வந்துட்டு நம்மளுக்குள்ள நெறி வந்துடும் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அப்படி முயற்சி பண்ணுறவங்க சிலருக்குமே வந்துட்டு இறைவனை காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படின்னா, நான் தான் மீண்டும் சொல்லிவிட்டேன், தூய அன்பானது உங்களிடம் இருக்க வேண்டும். தூய அன்புனா எப்படி? நல்லா கேட்டுக்குங்க. உள்ளம் முருகும் அளவிற்கு உனக்குள் அந்த அன்பு இருக்க வேண்டும். இறைவனை பாடும்போது உன்னோட கடைக்கண்களில் நீர் அருவி மாதிரி பொங்கணும். அந்த பொங்குகின்ற அந்த அருவி போல் அந்த கண்ணீர் இருக்கு இல்லையா, அதில் உங்கள் உடம்பு நலையணும் அப்படின்னா எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக ஆனந்த கண்ணீர் வராது. ஆனந்தத்தின் உச்சத்திற்கு செல்லும் போது தான் உங்களது கடைக்கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடும். அந்த பெருக்கெடுக்கின்ற நீரால் உங்களது உடல் நலையும் அளவு உங்களின் அன்பு அங்கு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி ஆனந்தத்தில் கூத்தாட வேண்டும். எப்படி? இறைவனை பாடும்போது கடைக்கண்களில் நீர் பெருகி அந்த உடல் நலையும் அளவு ஆனந்தம் வெளிப்பட்டு நாம் கூத்தாட வேண்டும். அப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வார்த்தை உதிக்க வேண்டும். இறைவனை பாடியவர்களின் பாடலை எடுத்து நாம் பாடலாம். அவர்கள்லாம் பெரியவர்கள்.
அதை நாம் பாடலாம். பாடும்போது பெரிய அறிவு, பெரிய ஞானம் கிடைக்கும். ஆனால் எப்போ உண்மையான அன்பு வெளிப்படும்? உங்கள் உள்ளத்தில் இறைவனை நினைத்து உங்கள் வார்த்தைகளை கொண்டு பாடலை பாடும்போது தான் உண்மையான அன்பானது அங்கு பிறக்கின்றது. உள்ளம் உருகும் நீங்கள் அப்படி பாடும்போது. அப்படி முயற்சி செஞ்சு பாருங்கள், கட்டாயமாக வரும், வராமல் போகாது. எவ்வளவோ சந்தர்ப்பங்களில் நாம் மாட்டி முழித்திருப்போம், திக்கற்று நின்றிருப்போம். எப்படி வெளியே வர்றதுனே எனக்கு தெரியல, இந்த சந்தர்ப்பத்திலிருந்து எப்படி வெளியே வர்றதுனே தெரியல, ஒரு நொடி அப்படி ஸ்தம்பிச்சு நின்றுப்போம். என்ன நடந்ததுன்னே தெரியாது, அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்திருப்போம். அந்த சந்தர்ப்பத்திலிருந்து நம்மளை இறைவன் அழகாக வெளியே கொண்டு வந்திருப்பார். அந்த ஆச்சரியத்தை உன்னால் பேச முடிகிறதா, உன்னால் பாட முடிகிறதா? அதுதாங்க அந்த இடத்துல உண்மையான அன்பு. அப்படிப்பட்ட உண்மையான அன்பு இறைவன் மீது இருந்தால் அவரே வழிகாட்டுவாருங்க, அவரே உங்களுக்கு குருவாக இருந்து வழிகாட்டுவார். ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு குரு கிடைக்கல, குரு தேவை, குரு தேவை அப்படிங்கிற அந்த மனநிலையிலே நம்ம இருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம், குரு கிடைப்பதற்கு முன்னால் நாம் அவருக்கு தகுதியான சீடராக இருப்போமா அப்படிங்கிற அந்த கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டுக்குங்க. ரொம்ப முக்கியம், நம்ம மனசை பண்படுத்த வேண்டியது இருக்கு. என் குருவுக்கு நான் நல்ல சீடனாக இருப்பேன், இருப்பேன், இருப்பேங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திங்க. தினமும் அவ்வாறு உங்களை பூஜித்து வாருங்கள். நான் ஒரு நல்ல சீடனாக இருப்பேன், நான் உண்மையான அன்புள்ளவனாக இருப்பேன், எல்லா உயிரினங்களின் மீது சம உரிமையும் சம அளவு அன்பும் வைக்கக்கூடியவனாக இருப்பேன், நான் ஒரு நல்ல சீடன், நான் ஒரு நல்ல சீடனும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக இறைவன் நல்ல குருவை உங்களுக்கு கண்ணில் காட்டுவார், உங்களுக்கு சரியான குருவை கண்ணில் வந்துட்டு தென்பட செய்வார். கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்கு வழி காட்டுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. இந்த இடத்துல இறைவனை அடைவதற்கு உண்மையான அன்பு அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். எப்படி இருக்கணும்? நம்மளே மறந்து, நம்மை மறந்து நாம் பாட வேண்டும். நம் அனுபவங்களால் இறைவனை பாட வேண்டும். அந்த அளவுக்கான அன்பு உள்ளிருந்தால் தான் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். அப்படித்தான் நமது சைவத்தை வளர்த்தவர்களும் சரி, சிவநெறியை வளர்த்தவர்களும் சரி, உள்ளத்தால் உருகி தன்னுடைய உணர்வுகளை வார்த்தைகளில் வடித்து அந்த பாடல்களை கொடுத்தார்கள், சிவகதி அடைந்தார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம், சிவ தரிசனமும் பெற்றார்கள். அதே போல தான் எப்படி நான் இறைவனை அடைய முடியும்? திருமூலர் பெருமான் வந்துட்டு ரொம்ப அழகாக சொல்கிறார், பாடவல்லார் நெறி பாட அருகிலேன், ஆடவல்லார் நெறி ஆட அருகிலேன், நாடவல்லார் நெறி நாட அருகிலேன், தேடவல்லார் நெறி தேடுகில்லேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக ஒரு பாடலில் விளக்கிற 96வது பாடல் திருமந்திரத்தில். அதில் படி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு உள்ள முருகி பாடி இறைவனை அடைகிறார்கள், சில பேர் உள்ள முருகி ஆடி இறைவனை அடைகிறார்கள், அதே போல சில பேர் வந்துட்டு அவரை எப்படி அடையணும்னு தேடி தேடி பல வழிகளை கண்டறிந்து அழைகிறார்கள். ஆனால் இந்த அளவுக்கு தேடி அவரை அடையணுங்கிற அந்த அடிப்படை கூட எனக்கு இல்லாமல் போச்சே அப்படிங்கிறார். அப்போ இது மூலமாக என்னன்னா, அவருக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்ல, இதெல்லாம் சூட்சமமாக அவர் சொல்கிறார். உண்மையான அன்பால் உன்னால் இறைவனை பாட முடிகிறது என்றாலும், உண்மையான அன்பால் மனதினில் இறைவனை நிறுத்தி உன்னால் ஆட முடிகிறது என்றாலும், உண்மையாக அவரை தேடி அலைய வேண்டும் என்று அலைந்து அதற்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாய் என்றாலும் அதன் மூலியமாக இறைவனை அடையலாம். ஆனால் அந்த பக்கம் எனக்கு இல்லாமல் போச்சேன்னா அந்த பாட்டில் ரொம்ப வருத்தமாக சொல்கிறார். அப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க, உண்மையான அன்போடு உண்மையாக வந்துட்டு உள்ள முருகி நாம் செய்கின்ற ஒரு விஷயத்தில் இறைவனை காண முடியும். பிற உயிரினத்தின் மீது உண்மையாக அன்பு செலுத்தும் போதும் வந்துட்டு நம்மளால் இறைவனை காண முடியும். குரு கண்டிப்பாக நமக்கு கிடைப்பார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எனக்கு ஒரு நல்ல குரு வேண்டும் அப்படின்னு கேட்பதற்கு பதிலாக நான் ஒரு நல்ல சிஷ்யனாக இருப்பேன், சீடனாக இருப்பேங்கிறத திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே நம்ம சொன்னோன்னா கட்டாயமாக நமக்கான குருவை இறைவன் வழிகாட்டுவார். அல்லாத பட்சத்தில் இறைவனே உங்களுக்கு குருவாக வருவார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, எப்போவுமே உண்மையான பக்தி என்றுமே தோற்று போகாது. விடாமுயற்சியாக நீங்கள் காட்டுகின்ற அன்பு தான் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நல்ல ஒரு வழியை காட்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குங்க. கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன நப்பாசை தான் நமக்கு. ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு ஆமாம் இல்லை, இது சரிதான் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இனிமேல் அன்பு செலுத்துங்கள், இறைவனின் மீது அன்பு செலுத்துங்கள். இறைவன் மீதுனா வந்துட்டு எங்கேயோ இருக்கின்ற இறைவன் மீது இல்லை, உங்களுக்குள் இருக்கின்ற இறைவன் மீது அன்பு செலுத்துங்கள். உங்களை தினந்தினம் அர்ச்சனை செய்யுங்கள், உங்களுக்கு தினம் தினம் உள்ளே பூஜை செய்யுங்கள். அது இறைவனுக்கு செய்த பூஜை.
மற்றவங்க மேலே அன்பு வைக்கும் போது அதுக்கான பலன் கிடைக்காம போயிடும். ஆனால் உண்மையாலுமே கடவுள் மீது, அதாவது உங்கள் மீது நீங்கள் வைக்கின்ற அன்புக்கு என்றுமே வந்துட்டு பலன் கிடைக்காம போகாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் திருமூலர் பகவானோட அந்த கருணையோடு உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.